வணக்கம் பிள்ளைகள். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் நாலா டியூட்டண்ட ஃபிசிக்கல் குவஸ்டின்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ் பார்ட்ஸை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் உங்களோட டியூட் 5, அதாவது அஞ்சாவது டியூட், 5th டியூட்டண்ட பயாலஜி மற்றும் கெமிஸ்ட்ரி குவஸ்டின்ஸை நாங்கள் இங்கே இதிலிருந்து டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போக போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் உங்களோட 5th டியூட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 6 பயாலஜி குவஸ்டின்ஸையும், முதல் 6 பயாலஜி குவஸ்டின்ஸையும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா முதலாவது குவஸ்டின் தெரியும், பாருங்கோ. விஞ்ஞான முறை பேரில் தொடர்பான தவறான கூற்று. ஸோ சயின்டிஃபிக் நொமன் கல்ச்சர் தொடர்பான இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது. முதலாவது பாருங்கோ, லத்தினாக்கப்பட்ட பேரே எழுதப்பட வேண்டும் என்றது சரி, அதாவது லட்டினைஸ்ட் நேம் தான் நாங்கள் எப்போவுமே எழுதுவோம். இப்போ நீங்க உதாரணமாக டிப்டரோகாப்பஸ் ஜைலானிகஸ் என்றது இலங்கைக்குரிய எண்ணெய் தாவரத்தின பேர். ஸோ டிப்டரோகாப்பஸ் ஜைலானிகன்றது இந்த ஜைலானிக் ஜைலானாங்க ஸ்ரீலங்கான் எழுதலாமே என்றால்தான் பிள்ளை அப்படி எழுதப்படலாம். ஸ்ரீலங்காக்குரிய லத்தீனாக்கப்பட்ட பேர் என்று சொல்லுன்னா ஜைலானிகா. அதே மாதிரி இந்தியாக்குரிய லத்தீனாக்கப்பட்ட பேர் இண்டிகா, மங்கிஃபெரா இண்டிகா. அப்ப எந்த ஒரு மீனிங்கையும் நாங்க சொல்ல வர மீனிங்கையும் என்னத்துக்கு மாத்தி எழுதணும் சொல்லுன்னா நாங்கள் லட்டினைஸ் ஃபார்முக்கு மாத்தி போட்டு லத்தின் பேர்லாம் எழுத வந்து லட்டினைஸ் நேம் தான் எப்பவுமே விஞ்ஞான முறை பேர்ல பயன்படுத்தப்படுது. ஆனா என்ன வடிவத்துல எழுதுவோம்னா அது இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல ரோமன் வடிவத்துல எழுதும். ஆனா மீனிங் என்னத்துல இருக்கும் என்றால் மீனிங் வந்து என்ன மொழியில இருக்கும் சொன்னால் லத்தின் மொழியிலா தான் இருக்கும். முதலாவது சரி, இலத்தினாக்கப்பட்ட பேரே எழுதப்பட வேண்டும். அடுத்த மூன்றாவது பார்த்தோம்னா கையால் எழுதும் போது, ஹேண்ட் ரைட்டிங் எழுதும் போது இரு பேர்களுக்கும் தனித்தனியே கீழ்கோளிட வேண்டும் 100% சரி. ஸோ இதுக்கு முதல் வீடியோலயே நாங்கள் சொல்லியிருக்கோம், நீங்க கையால் எழுதும் போது பேர் எழுதி போட்டு கீழே கட்டாயம் கையால நீங்க லட்டினைஸா இல்ல இட்டாலிக்ஸ் முறையில சாஞ்சு எழுதியோ வடிவா எல்லாராலையும் எழுதலாம். ஸோ எல்லாருக்கும் பொதுவான ஒரு விதி வரைக்க கையால் எழுதி போட்டு நீங்க அது கீழே ரெண்டுக்கும் செப்பரேட்டா என்ன போடுவோம் ஆன்லைன் பண்ணி விடுவோம். அதே மாதிரி நீங்க டைப் பண்ண போறீங்கன்னா இந்த பேர்கள் வர்ற இடத்துல நீங்க இட்டாலிக்ஸ் பாவிக்க வரும், சாய்வு எழுத்துல எழுத வரும். ஸோ முதலாவது சரி, மூன்றாவது சரி, நாலாவது சரி, தவறான கூற்று என்னென்று பார்த்தோம்னா ரெண்டாவது, முதற் பேரானது இன வேறுபடுத்தியாகவும் ரெண்டாவது பேராவது சாதி பேராகவும் இருக்கணும்ன்றது போல மாறி வந்துட்டு, முதற் பேரானது சாதி பேராகவும் ரெண்டாம் பேரானது இன வேறுபடுத்தியாகவும் இருக்கும். ஹோமோ சேப்பியன்ஸ் என்று சொல்லி சொன்னா ஹோமோன்றது எங்களுடைய சாதி பேர், ஹோமினுடைய சாதி பேர். சேப்பியன்ஸ் என்றுதான் எங்கள்கிட்ட இன வேறுபடுத்து, எங்கள்ட இனத்தை வேறுபடுத்துற பேரா இருக்கு. இப்ப மங்கிஃபெரா இண்டிகான்னு சொல்றது, மங்கிஃபெரான்றது வந்து சாதி பேர், அதாவது மாம்பழ வகைக்குரிய சகல மாம்பழ வகைக்குரிய பேரும் சகல மாம்பழ சாதிகளும் சேர்ந்து உண்டாவது சகல மாம்பழத்துக்கும் சேர்ந்து பொதுவான சாதியை மங்கிஃபெரான்னு சொல்றோம். அதுல ஒவ்வொரு ஒரு இடத்துக்கும் வெவ்வேறு விதமான மாம்பழங்கள் இருக்கு, அந்த இனங்கள் இருக்கு, தனித்தனி இனங்களுக்கான வேறுபாடு தான் இண்டிகா ஐலானிகாண்டு மாறி மாறி வேறு. ஸோ முதலாவதுக்கு ரெண்டாவது ஆன்சரா வேறு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வாமை நிலைமைகளில், அதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அலர்ஜிக் கண்டிஷன்ஸ்ல கீழே இருக்கிற எந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வெண்குருதி சிறுதுணிக்கை எண்ணிக்கையில அதிகரிக்கும் என்று போடும். முதல்ல நாங்க ஐடென்டிஃபை பண்ணுவோம் என்ன என்ன வெண்குருதி சிறுதுணிக்கைகள். முதலாவது படத்துல பாத்தீங்கன்னா நிறைய லோப்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்கு, அதாவது பல சோனைகளுடைய கேரக்டர் இருக்கு. ஸோ அது வந்து என்னவா இருக்கும் என்று சொல்லி சொன்னா ஒரு நடுநிலை நாடி, அதாவது நியூட்ரோஃபில்லா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டு சோனை, ரெண்டு லோப்ஸ் இருக்குது நியூக்ளியஸ், அப்ப அது என்னவா இருக்கும் சொல்லுவோம், அதுவும் உள்ளுக்குள்ள சிறுமணிகள் கிரானியூல்ஸும் இருக்குது ரெண்டு முதல் ரெண்டுலையுமே. ஸோ முதலாவது நியூட்ரோஃபில் நடுநிலை நாடியா இருக்கும், ரெண்டாவது யோசி நாடிகள் அல்லது அமில நாடிகளா இருக்கும், ஈசனோஃபில்ஸா இருக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கரு, அப்ப சிறுமணிகள் இல்லை கிரானியூல்ஸ் இல்லை, அப்ப நாங்க சொல்லலாம் அது லிம்போசைட் நிலநீர் குழியமா இருக்கு. அடுத்தது சிறுநீரக வரிவக்கரு, ஒரு கிட்னி ஷேப்ல பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ அது மொனோசைட் ஒற்றை கூடியமா இருக்கு. ஸோ அலர்ஜி கண்டிஷன்ஸ்ல இதுல எது கூடு பண்ணா ஆன்சர் ரெண்டாவதுதான் வேறு, அதாவது யோசி நாடிகள். யோசி நாடிகள் இதுல இதுகளுக்குள்ள யோசி நாடி மட்டும்தான் அலர்ஜி கண்டிஷன்ஸ்ல எண்ணிக்கையில அதிகம். ஸோ ஒரு பிளட் ரிப்போர்ட்ல ஒரு ஆளோட பிளட் ரிப்போர்ட்ல ஈசனோஃபில்ஸ் இந்த ஃபுல் பிளட் கவுண்ட்ல ஈசனோஃபில்ஸ் இந்த
அமௌண்ட் அதாவது எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுன்னு சொல்லி சொன்னா நாங்க சொல்ல வேற ஏதோ அலர்ஜிக் கண்டிஷன்ஸ் இருக்குது, ஏதோ அலர்ஜிக் பிரச்சனை இருக்குது. இதுல அலர்ஜிக் பிரச்சனை இருக்கிறவங்கள்ட பிளட் ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அங்க ஈசனோஃபில்ஸ் கூடவே இருக்கு. நியூட்ரோஃபில்ஸ் யாருல கூடவே இருக்குமென்று சொல்லி சொன்னால் அதாவது ஒரு இன்வேடர்ஸ் அதிகமான ஆக்கிரமிப்பாளர்களும் தொடர்புடைய பகுதிகளை நாங்கள் குருதி பரிசோதனை செய்யும் போது அங்க வந்து நியூட்ரோஃபில்ஸ் நடுநிலை நாடுகள் தின்குழிய செயல்முறை மூலம் அந்த பாக்டீரியாக்கள் அந்த மாதிரி கூட இருக்கிற இடங்கள்ல இந்த நடுநிலை நாடுகள் இருக்கு. அதே மாதிரி ஒற்றை குழியங்களும் அந்த மாதிரி இருக்கு. நீர் குழியங்கள் இப்ப அதிகமா இருக்குமெண்டா அங்க உடல்ட நிற்பீடன தேவை அதிகரிக்க இம்யூனிட்டி பவர் எப்ப எல்லாம் கூட தேவைப்படுதோ அப்ப இந்த லிம்போசைட்ஸ் அதாவது நீர் குழியங்கள் எண்ணிக்கையில அதிகரிக்கும். ஸோ அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்ல லிம்போசைட்டோ மொனோசைட்டோ நியூட்ரோஃபில்லோ அவ்வளவு இது அதுல கூடுறது வந்து அவ்வளவு இம்பாக்டா தெரியாது. ஒவ்வாம இல்லாமல் எது கூட நாங்க எதை வச்சு கண்டுபிடிவோம் அலர்ஜிக் கண்டிஷன்ல இருக்கிறாண்டா ஈசனோஃபிலிஸா தான் இருக்குண்டா ஆன்சர் ஆகும். அது பாருங்க கிங்டம் ஆக்கியா அதாவது ஆக்கியா ராஜ்யத்தில் உள்ள எல்லா ஆர்கானிசம் சகல வித அங்கிகளுக்கும் பொதுவான தச்சிறப்பான இயல்பு என்னென்று கேட்டு கிங்டம் ஆக்கியால இருக்கிற எல்லாருக்குமே காமனான ஃபீச்சர் என்னென்னு தான் கேட்டு. முதலாவது ஆன்சரை பார்த்தோம்னா நுண்ணுயிர் கொல்லிகளால் அழியக்கூடியவை. சோ என்ன சொல்றது அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸால டிஸ்ட்ரக்டபிளா இருக்கு, ஆன்டிபயோட்டிக்ஸால அவை அழிக்கக்கூடியதாக இருக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னா ஒழுங்கமைக்கப்பட்ட கருவை கொண்டிராமை, ஒரு என்ன சொல்றது ஆர்கனைஸ்ட் நியூக்ளியஸ் ஒன்று இருக்கா, நியூக்ளியஸ் ஒன்று இருக்கா. அது அடுத்த மூன்றாவது யூகரியோட்டாக்குரியவையாக காணப்படுதல், அதாவது யூகரியோட்டிக் செல் டைப் குரியதாக இருக்கும். அடுத்தது நாலாவது வந்து தற்போசணியலாக இல்லாமல் இருத்தல், நாட் பீயிங் அன் ஆட்டோட்ரோஃபிக், அதாவது ஆட்டோட்ரோஃபிக்கா இருக்காம இருக்கு. ஸோ இதுல எல்லா ஆக்கியாக்கு சேர்ந்த சிறப்பான இயல்பு அதாவது தச்சிறப்பான இயல்பு என்ன செய்தால் ரெண்டாவதான் ஆன்சர் வரும், அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட கரு கொண்டிருக்காங்க. சோ யூகரியோட்டா ப்ரோகரியோட்டான்னு ரெண்டு வகையான இருக்குது. இல்ல ப்ரோகரியோட்ஸுக்குள்ளதான் இந்த ஆக்கியாவும் பாக்டீரியாக்களும் வரும், அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட கருக்கள் காணப்படாது. சோ ஆக்கியா ராஜ்யத்தை சேர்ந்த எந்த ஒரு அங்கிகள்லையும் கரு என்றது காணப்படாது. ஏதாவது ஒரு அங்கிக்குள்ள கரு இருந்தால் அது கட்டாயம் யூகரியோட்டாக்குரிய அங்கியாத்தான் இருக்கு. அதாவது யூகரியா ராஜ்யம் பேரிராச்சியம் யூகரியாவை சேர்ந்ததா தான் இருக்கு. சோ ஆக்கியாக்குள்ள ஆக்கியாந்த ராஜ்யத்துக்குள்ள வந்து ஒழுங்கமைக்கப்பட்ட அதாவது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கருகன் சொல்றது அது கருகன்றொன்று இருக்காது, அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு கருகன்ற ஒரு கட்டமைப்பு அங்க காணப்படாது. அதான் தச்சிறப்பானியெல்லாம் இருக்கு. நுண்ணுயிர் கொல்லிகளால ஆக்கியா இனத்தை சேர்ந்த அங்கிகள் அழியாது. சோ நுண்ணுயிர் கொல்லியால யார் அழிவாருண்டா பாக்டீரியாக்கள் தான் நுண்ணுயிர் கொல்லிக்கு உணர்வுகளாக இருக்கும். அதே மாதிரி யூகரியோட்டாயாக காணப்படுவது வந்து ஒன்லி யூகரியா ராஜ்யத்தை சேர்ந்த யூகரியா பேரராஜ்யத்தை சேர்ந்து சேர்ந்த ஆக்களுக்கு மட்டும்தான் யூகரியோட்டாக்குரிய நிலைக்கு இருப்பி, மற்ற ரெண்டுமே ப்ரோகரியோட்டா நிலைக்குரியதான் இருப்பி. தற்போசணிகளா இல்லாமல் இருத்தல்ன்றது நீங்க சொல்லிடலாம். இந்த ஆக்கியா ராஜ்யத்தை சேர்ந்த சில அங்கிகள் வந்து தற்போசனை தற்போசன அதாவது வந்து தற்போசணிகளாக ஆட்டோட்ரோஃபிக்கா தான் இருக்கு, தற்போசணை முறையை காற்று அங்கிகளா இருக்கு. சோ அதுவும் வராது. சோ முதலாவது மூன்றாவது நாலாவது வராது, ரெண்டாவதான் ஆன்சரா வராது. சகல அங்கிகளுக்குமே எல்லா அங்கிகளுக்குமே தச்சிறப்பான இயல்பா இருக்கணும், என்னடா ஒழுங்கமைக்கப்பட்ட கரி இருக்காது. சோ மூன்றாவதுக்கு ரெண்டாவது ஆன்சரா வரும். அடுத்தது பாருங்கோ பிளான்ட் மூமெண்ட் தொடர்பான ஒரு கேள்வி, தாவர அசைவு தொடர்பானது. தாவர வேரானது புவியை நோக்கி வளர்வது, அதாவது பிளான்ட் வந்து எப்பவுமே தாவர வேர் வந்து சில ஒரு ஒரு ரெண்டு மூணு எக்ஸெப்ஷன்ஸ் தவிர ரெஸ்பிரேட்டரி ரூட் அதாவது மூச்சு வேர் மாதிரி சில விதிவிலக்குகளை தவிர மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலையும் தாவர வேர் எப்ப பார்த்தாலும் அங்கிட்ட டுவர்ட்ஸ் ஏர்த்தை நோக்கி தான் வளரும். ஸோ அந்த அசைவை நாங்க என்ன சொல்லுவோம் அப்படி சொல்லி சொன்னால் அதுக்கு நாலாவது கழிக்கு ஆன்சர் வந்து ரெண்டாவது ஆன்சரா வரும். சாரி மன்னிக்கவும், நாலாவது கழிக்கு ஆன்சரா முதலாவது ஆன்சர் வரும், அதாவது நேர் புவித்திருப்பு அசை. சோ பாசிட்டிவ் ஜியோட்ரோபிக் மூவ்மெண்ட் இங்கிலீஷ்ல சொல்றேன்னு சொல்லி சொன்னால் ரெண்டாவது ஆன்சர் வந்து நெகட்டிவ் ஜியோட்ரோபிக் மூவ்மெண்ட், அடுத்த மூன்றாவது பாசிட்டிவ் போட்டோட்ரோபிக் மூவ்மெண்ட்,
நாலாவது திக் மொனாட்டிக் மூவ்மெண்ட் சொல்றோம். அது என்ன புவித்திருப்பா திருப்பாசை வந்து முதலாவது, அதாவது ட்ரோபிக் மூவ்மெண்ட் சொல்லி சொன்னா ஒரு ஹோல் ஸ்ட்ரக்சர், ஒரு முழு கட்டமைப்பு, அதுல ஒரு தாவர அங்கின்ற ஒரு குறித்த பகுதி முழுவதும் திரும்பும், ஒரு ஒரு தூண்டல் நோக்கி திரும்பும், ஒரு ரெஸ்பான்ஸை நோக்கி டேர்ன் பண்ணும். உதாரணமாக நாங்கள் இந்த தாவரங்களை ஒளியை நோக்கி வளர்றதா சொல்லுவோம். இப்ப தரைக்கு மேல தாவரங்களை பார்த்தோம்னால் ஒரு தாவரத்தை வந்து நீங்கள் ஒளி கிடைக்கக்கூடிய இடத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி உள்ளுக்குள்ள வைக்குது. உதாரணமா வெப்பமே ஒரு ஜன்னலுக்கு பக்கத்துல ஒரு மேசையை போட்டு அதுல இருந்து ஒரு தாவரத்தை நீங்க ஜன்னல்ல இருந்து உள்ளுக்குள்ள தள்ளி ஒரு மேசையில வச்சுக்கிறீங்க. அப்ப அந்த தாவரம் என்ன செய்ய வலிக்கிடுமா, ஒளி வந்து கொஞ்சம் ஜன்னலுக்கு வெளியாலதான் படுது. அப்ப அந்த தாவரம் என்ன செய்ய வலிக்கிடுமா, அந்த ஒளியை நோக்கி தன்னை வளைக்க வலிக்கிடும். ஏன் அந்த ஒளியை கிடைச்சாதான் அந்த தேவைகளை அதுக்கு பூர்த்தி செய்ய முடியும். சோ அந்த ஒளியை நோக்கி அது டேர்ன் பண்ணும். அந்த டேர்னிங் தான் நாங்க திருப்பாசைவன் சொல்றது, டிராபிக் மூவ்மெண்ட் சொல்றது. சோ ஒரு நேரா நேரா இல்ல ஸ்டெடியா நேரா நின்ற தாவரத்தை இருட்டுக்குள்ள கொண்டே வச்சுட்டு கொஞ்சம் தூரத்துல நீங்கள் வெளிச்சம் படக்கூடிய மாதிரி வச்சீங்கன்னா அது வெளிச்சம் இருக்கிற நோக்கு நோக்கி அது வந்து பெண்டா, ஒரு நேரா இருந்த தாவரம் பெண்டாயி திரும்பும். அதைத்தான் நாங்க திருப்பாசைவன் சொல்லுவோம். அந்த கொடுக்குற ஸ்டிமுலேஷன் ஒளியா இருந்தா அதை நாங்க ஒளி திருப்பம் சொல்லுவோம். இப்ப ஒளியை நோக்கி திரும்புது என்று சொல்லி சொன்னா ஒளியால அந்த திருப்பம் ஏற்படுதுண்டா, அந்த திருப்பம் வந்து லைட்டால வருதுண்டா, நாங்க போட்டோட்ரோபிக் அதாவது ஒளி திருப்பம் என்று சொல்லுவோம். அந்த ட்ரோபிக் மூவ்மெண்ட் அந்த திருப்ப அசைவு வந்து புவியால வருதுண்டா, ஏத்தங்களை கொடுக்குதுண்டா, நாங்க ஜியோ அதாவது ஜியோகிராபி அதாவது ஜியோ என்று சொல்லுவோம், புவி ஜியோட்ரோபிக் என்று சொல்லுவோம், புவி திருப்ப அசைவு என்று சொல்லுவோம். இரசனை அசைவு என்று சொல்றது திருப்ப அசைவுல இருந்து வேறுபட்ட ஒரு அசைவு, அதாவது த ஹோல் பாடி. இப்ப நாங்க முதல்ல என்ன சொல்ல திருப்பாசைவன்றது ஒரு பொடி ஒரு பாடிண்ட ஒரு உடல்ண்ட ஒரு ஹோல் ஸ்ட்ரக்சர், ஒரு பொடின்ற ஒரு பார்ட் மட்டும்தான் அசையும், அந்த முழு உடம்பும் அசையாது. ஆனா ரசனை அசைவுல நடக்கும் என்றால் த ஹோல் பாடி முழு உடம்புமே அசையும். உதாரணமாக கிளாமிடோமோனஸ் மூவ் பண்றது, அது பிறகு சின்ன சிறிய தாவரங்கள்ல இந்த கெமிட்ஸ் இந்த புணரிகள் மூவ் பண்றது எல்லாம் நாங்க கிளாமிடோமோனஸ் யூக்ளினா எல்லாம் மூவ் பண்றோம் இந்த ரசனை அசைவின் மூலம். முழு முழு உடலுமே அந்த அங்கீண்ட முழு உடலுமே அசைவுல ஏற்படுது. ஆனா திருப்ப அசைவுல அந்த உடல்ல இருக்கிற ஒரு குறித்த பகுதி மட்டும்தான் அசைவுல ஏற்படுது. இந்த நேர் எதிர் நாங்க என்ன சொல்லுவோம்ண்டா, எந்த பக்கத்துல இருந்து எங்களுக்கு தூண்டல் வருதோ அந்த தூண்டல் நோக்கி அந்த துளங்கள் அதாவது ரெஸ்பான்ஸ் டுவர்ட்ஸ் த ஸ்டிமுலேட்ஸ் இருந்தா நாங்க நேர்ன்னு சொல்லுவோம். அந்த சிமுலேஷனுக்கு எதிர் திசையில இருந்து சொல்லிச்சோம்னா நாங்கள் எதிர் நெகட்டிவ் ட்ரோபிக் மூவ்மெண்டோ நெகட்டிவ் மூவ்மெண்ட் என்று சொல்லுவோம். சோ இப்ப இங்க தாவர வேருக்கு ஏர்த் வந்து தாவர வேரை பிடிச்சு கீழே இழுக்கு, அந்த பிடிச்சு கீழே இழுக்கிற அந்த டிரெக்ஷன்லயே தாவர வேர் வளர்ந்து கொண்டு போறபடியாலதான் நாங்கள் நேர் குவித்திருப்ப அசைவு பாசிட்டிவ் ஜியோட்ரோபிக் மூவ்மெண்ட் என்று சொல்றோம். ஆனா நாங்க ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ்ல மூச்சு வேர்ல நடக்கிற என்னன்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் ரெஸ்பிரேட்டரி நெகட்டிவ் ஜியோட்ராபிக் மூவ்மெண்டா தான் இருக்கும், அதாவது எதிர்ப்புவி திருப்பாசைவா தான் இருக்கும். அங்க என்ன நடக்குது, உங்களோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் எர்த்துக்கு இருக்குது, ஆனா வேர் எங்க வளருது அதுக்கு எதிர் திசையெல்லாம் வளர்ந்துட்டு போகுது, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு எதிர் டிரெக்ஷன் எல்லாம் வளரும். சோ நாங்க அங்க அதை சொல்லுவோம் எதிர்ப்புவி திருப்பாசைவு. ஒரு பொருள் ஒளியை தோக்கி திரும்பினா நேர் திருப்பாசைவன் சொல்லுவோம், ஒளியில இருந்து விலத்தி திரும்பினா நாங்கள் எதிர் திருப்பாசைவன் சொல்லுவோம். நாலாவது கேள்விக்கு தாவர வீணாது புவியை நோக்கி வளர்றது முதலாவது ஆன்சரா நேர் புவி திருப்பாசைவு அதாவது பாசிட்டிவ் ஜியோட்ரோபிக் மூவ்மெண்டா இருக்கு. அடுத்தது அஞ்சாவது கேள்வியை பாருங்க, கீழ்காணும் அறிகுறிகள் சிம்டம்ஸுக்குரிய நோய்களை இனம் கண்டு அது என்ன சரியான முறையில் என்ன கரெக்ட் சீக்வெண்டல் ஆர்டர்ல இருக்குன்னு நாங்கள் குறிப்பிடட்டுமா. முதலாவது ஏ நோயை பார்த்தோம்னா வயிற்று வலி வருகுது, பெயின் வருகுது, அவர்ல ஸ்டமக்ல பெயின் இருக்குது, அதுக்கப்புறம் வயிற்று ஓட்டம் டயரியாம் இருக்குது, அவர்கிட்ட இன்டெஸ்டைன்ல பிரச்சனைகள் இருக்குது, அடுத்தது ஸ்டூல் அதாவது மலத்தோட பிளட்டும் வெளியாகுது. சோ இது என்ன நோயா இருக்கும்னு நாங்க பார்த்தோம்னா ஆப்வியஸா அடிக்கடியில இருக்கும் பயக்கூடிய நோய் வயிற்று ஓட்டம் டயரியாவை தான் இருக்கு. ஸோ டயரியா வாராங்களுக்கு வயிறுல வலிக்கும், பிளட் அதாவது அவன் இந்த ஃபீசஸோட அவன் இந்த ஸ்டூலோட பிளட் போகும், மலத்துல பிளட் போகும், வயிற்றோட்டம் வரும், இன்டெஸ்டைன்ல பிரச்சனைகள் வரும். ஸோ அது வந்து வயிற்றோட்டமா இருக்கு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இருமல் கஃப் இருக்குது, அவருக்கு ப்ரீத் பண்றதுல பிரச்சனை இருக்குது, சுவாசத்துல சிரமம் இருக்குது, இஷ்யூஸ் இன் ப்ரீதிங், பிறகு நோ வோக்கல்
அதாவது வாய்ஸ் வெளிப்படாது, குரல் கதைக்கிறதுல பிரச்சனை இருக்கு. ஒரு ஆளுக்கு குரல்ல பிரச்சனை இருக்குது, அதோட இருமலம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அவர் ஆப்வியஸா புரோங்கைட்டிஸ் இருக்கிறவரா தான் இருக்கு. ஸோ புரோங்கைட்டிஸ் வந்தாக்களுக்கு தொடர்ந்து இருமிக்கொண்டே இருக்கு, சபைக்கு கதைக்கிறது சரியான கஷ்டமா இருக்கு. ஆனா நியூமோனியா பேஷன்ஸுக்கு அப்படி இல்லை. அதே மாதிரி சிலிகோசிஸ் வந்தவைக்கும் கதைக்கிறவைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ பிக்கு ஆன்சர் புரோங்கைட்டிஸ், மூச்சுக்குழாய் அலர்ச்சியா இருக்கு. அடுத்தது மூளைக்கலங்கள் இறப்பு காரணமாக பிரெயின் செல்ஸ் டெத் ஆகிக்க அந்த குறிப்பிட்ட பகுதியால செய்யப்பட்ட வேலையில் தடைப்படம் இல்லாம போறதால வாழ்றது ஆப்வியஸ்லி ஸ்ட்ரோக்கா தான் இருக்கும். ஸோ பிரெயின் செல்ஸ் டெட் ஆகிறதால என்ன செய்யும், உதாரணமாக கைக்குரிய கை இந்த வேலையை கட்டுப்படுத்தக்கூடிய கூட ஹேண்ட் இந்த வேலையை கட்டுப்படுத்தக்கூடிய பிரெயின் செல்ஸ் டேமேஜ் ஆகி டெட் ஆயிடுதுன்னா உங்களோட ஹேண்டை கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா இருக்கு. ஸோ அது வந்து நம்மா வந்துடும். ஸோ அந்த வந்து நம்னஸா வந்து அந்த ஹேண்ட் வந்து வேலை செய்ய முடியாம அதான் பக்கவாதம் பாரிசவாதம் சொல்றோம், ஸ்ட்ரோக் சொல்றோம். ஸோ முதலாவது வந்து டயரியா வயிற்றோட்டமா இருக்கும், ரெண்டாவது மூச்சுக்குழாய் அலர்ச்சி அதாவது புரோங்கைட்டிஸா இருக்கும், மூன்றாவது ஸ்ட்ரோக் பக்கவாதமா இருக்கும். அப்படி வார ஆன்சரை பாத்தீங்கன்னா முதல் ரெண்டாவது சாரி ஓ அதாவது வயிற்றோட்டம் டைஃபாய்ட் இல்லாமல் சம்பந்தமான நோய்கள் தான். ஸோ முதலாவதுக்கு வந்து அஞ்சாவதுக்கு வந்து ஆன்சர் முதலாவதா இருக்கும், அதாவது டைஃபாய்ட் மூச்சுக்குழாய் அலர்ச்சி பக்கவாதம். ஸோ மாரடைப்பு மற்ற ஆன்சர்ஸையும் பார்ப்போம். ரெண்டாவது ஆன்சர்ஸ்ல பாருங்கோ வயிற்றோட்டம் ரிலேட்டடாக வந்தாலும் மூச்சுக்குழாய் ரிலேட்டடாக வந்தாலும் மாரடைப்பு வராது, அதாவது மூளைக்கலங்களோட இழப்பால மாரடைப்பு வாரி. மாரடைப்பு அஞ்சைனா வாரது என்னன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட இதய தசைக்கலங்களோட இழப்பால வாரதா தான் இருக்கும். அதே மாதிரி வயிற்றுவலி மலத்தோட ரத்தம் வெளியிடுறது வந்து இறைப்பாயாச்சு, கெஸ்டைட்டிஸ் இருக்கிறவைக்கு அந்த பிரச்சனை சூடோட பிளட் போகாது. ஸோ அந்த ஆன்சர் வேற. அதே மாதிரி உயர்குருதிய முக்கம் மூளைக்கிழங்குல இறப்பால வர்றதும் இல்லை, நியூமோனியா இருக்கிறவைக்கு குரல் வழிபடுறதுல சிரமம் இருக்கிறது. அடுத்தது வயிற்றோட்டம் சிலிகோசிஸ் சிலிகோசிஸ் இருக்கிறவைக்கு அந்த குரல் வழிபடுறதுல சிரமம் இருக்காது. ஸோ ரெண்டு மூன்று நாலு வராது, முதலா அஞ்சாவதுக்கு முதலாவதான ஆன்சரா வரும். அதாவது நெருப்பு காய்ச்சல் அதாவது டைஃபாய்டும் மூச்சுக்குழாய் அலர்ச்சி புரோங்கைட்டிஸும் பக்கவாதம் ஸ்ட்ரோக்கும் வரும். அஞ்சாவதுக்கு முதலாவது ஆன்சரா இருக்கும். அடுத்தது ஆறாவது பார்த்தோம்னா பூண்டு தாவரங்கள் சின்ன சின்ன ஹெர்பஷியஸ் பிளான்ஸ்ல மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்கறதுல ரொம்ப உதவுற கலப்புண்ணாங்கம், அதாவது ஓகனல் என்னண்டு ஹேர்ட் இருக்குது ஆப்வியஸா தெரியும். சாதாரணமாக ஒரு கிளத்துக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்கறது கிளச்சுவர் தான், அது பிறகு பைண்ட் பண்ணி இணைஞ்சு இணைஞ்சு வரைக்க அதே கிளச்சோரில் இருக்க கூறுகள் தான் அந்த மெக்கானிக்கல் சப்போர்ட்டை சின்ன சின்ன பூண்டு தாவரங்களையும் கொடுக்கும். கல மின் சபுகளோ கொல்கி உபகரணமோ புண்வெட்டிடமோ வராது. ஸோ ஆறாவதுக்கு முதலாவது ஆன்சரா இருக்கு, அஞ்சாவதுக்கு முதலாவது ஆன்சர், ஆறாவதுக்கு முதலாவது ஆன்சரா வருது. பட் தொழிற்பாளர்ல பார்ப்போம் செல் மெம்பிரேன்ஸ் கல மின் சபை என்ன கலத்துக்குள்ள வார சப்ஸ்டன்ஸ் பதார்த்தங்களை என்ன செய்யுது செலக்டிவ் முறையில உள்ளுக்குள்ள விடுது, தேர்ந்து புக விடுது. அதனால செலக்டிவ் அப்சார்ப்ஷன் தேர்ந்து உள்ளுக்குள்ள தேர்ந்தாக புரிஞ்சு சொல்றோம், அதாவது இன்னென்ன பதார்த்தங்கள் தான் பெறணும், இன்னென்ன பதார்த்தங்கள் வெளியில போடணும், கலத்துக்கு ஒரு பாதுகாப்பு செக்யூரிட்டி கார்டு மாதிரி இருக்கு. அடுத்த கொல்கி அப்பரேட்டஸ் கொல்கி உபகரணம் சொல்றது அது உங்களுக்கு தெரியும், பதார்த்தங்களை சுரந்து கடந்து செக்ரீஷன் டிரான்ஸ்டக்ஷன் அந்த வேலையில செய்யும். புண்வெட்டிடம் வெக்கியூல்ன்றது உங்களோட ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் உங்களோட கலருக்கு கலத்துக்கு நிறம் கொடுக்குற அந்த மாதிரி வேலையை செய்யுது. ஆனா மெக்கானிக்கல் சப்போர்ட் யாருல கொடுக்க வர கலப்புண்ணா கொடுப்பேன்டா கலச்சோர், அதுவும் ஸ்பெஷலைஸா அதுல இருக்க ஹெசெலிலோஸ் ஹெமிசெல்லோஸ் பெக்டின் போன்ற பதார்த்தங்கள் தான் இந்த மாதிரியான பொறிமுறை ஆதாரம் பலங்கள்ல மிகப்பெரிய பங்களிப்பு செய்யறதா இருக்கு. ஸோ இந்த வீடியோல நாங்கள் சொன்ன மாதிரி பயாலஜியில இருந்த முதல் ஆறு குவெஸ்டன்ஸையும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் இதுன்ற தொடர்ச்சியாக மிச்ச பயாலஜி கெமிஸ்ட்ரி குவெஸ்டன்ஸை நாங்கள் பார்ப்போம். தேங்க்யூ.